கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வலிப்பு நோய் கர்ப்ப காலத்துல மட்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சில பெண்கள் என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எனக்கு வலிப்பு நோய் ரொம்ப சின்ன வயசுல இருந்திருக்கு, இப்ப நான் கர்ப்பமானேன்னா இந்த பிரச்சனை எனக்கு திரும்ப வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதனால இந்த வலிப்பு நோய் ஏற்படுதுன்னா, இதற்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள்ல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது கர்ப்பிணி பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நலம் இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசி கொண்டு வருகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து எபிலெப்சி இன் ப்ரெக்னென்சி, அல்லது வலிப்பு நோய் கர்ப்ப காலத்தில் ஏற்பட்டால் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அதற்கான அணுகுமுறை, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வலிப்பு நோய் கர்ப்ப காலத்தில் மட்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதான் முதல் கேள்வி. அதை நம்ம பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இதுவரைக்கும் அவர்களுக்கு வலிப்பு நோயே ஏற்பட்டது கிடையாது. சின்ன வயதுலேருந்து, பிறந்ததுலேருந்து அவர்களுக்கு இந்த வலிப்பு நோயே ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வெறும் கர்ப்ப காலத்தில் மட்டும் ஒரு வலிப்பு ஏற்படுமா அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஒருவேளை அவர்களுக்கு பிபி அதிகபட்சமாக இருந்து அது எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வலிப்பு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, சாதாரண அந்த வலிப்பு நோய் அது வந்து ப்ரெக்னென்சியில் கர்ப்பத்தினால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பெண்கள் என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எனக்கு வலிப்பு நோய் ரொம்ப சின்ன வயசில் இருந்திருக்கு, இப்போ நான் கர்ப்பமானேன்னா இந்த பிரச்சனை எனக்கு திரும்ப வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வலிப்பு நோய் அல்லது எப்பிலெப்சி அப்படின்றது உங்களுக்கு எந்த வயதுலேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நோயோட பிரச்சனை இருக்குது, எத்தனை முறை ஒரு வருடத்திற்கு அது உங்களுக்கு வந்து அந்த வலிப்பு உங்களுக்கு ஏற்படும், என்ன மாதிரியான வலிப்பு, ஏன்னா வலிப்பில் பல வகை இருக்குது சீஷர்ஸில். ஸோ என்ன மாதிரியான வலிப்புனா டானிக் கிளானிக் சீஷர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து வலிப்பு வந்து யூஸ்வலாக அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து கைகள் கால்கள் வந்து உள்ளே போயிட்டு வெளில வரும், ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது தான் அந்த வலிப்புன்னு சொல்லுவோம் நம்ம, டானிக் கிளானிக் சீஷர்ஸ். சில பேருக்கு ஆப்சன்ஸ் சீஷர்ஸ் ஏற்படும். ஆப்சன்ஸ் சீஷர்ஸ் அப்படின்னா அவர்களுக்கு கைகள் கால்கள் எல்லாம் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது, வெறும் அவர்களுக்கு திடீர்னு அவங்க வந்து ஒரு அன்கான்ஷியஸாக கொஞ்சம் அவர்களுக்கு அவங்க சுயநலை இழந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சுயநலை இருக்கும் ப்ளஸ், ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு சில வினாடிகள் மட்டும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது, திரும்ப அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஆப்சன்ஸ் சீஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட வலிப்பு வகைகள் இருக்குது. ஸோ இதில் அவர்களுக்கு என்ன மாதிரியான வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கு, முன்பதாக எப்போ கடைசியாக அவங்களுக்கு எப்போ வந்து அந்த வலிப்பினுடைய அந்த ப்ரெசன்டேஷன் ஏற்பட்டது அப்படின்றது தான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஒருவேளை இப்போ நிறைய கைட்லைன்ஸ், நிறைய கோட்பாடுகள் இருக்குது. ஸோ அதன்படி ஒரு பெண்ணுக்கு 10 வருடத்திற்கு முன்பதாக தான் கடைசியாக வலிப்பு ஏற்பட்டது, அதற்கப்புறம் அவங்க மெடிசன்ஸில் இருந்தாங்க, 5 வருடத்திற்கு முன்பதே அந்த மெடிசன்ஸ் நிறுத்தியும் கடைசி அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களுக்கு ஒரு முறை கூட வலிப்பு வந்ததில்லை அப்படின்ற பட்சத்தில், அவர்களுக்கு கர்ப்ப காலத்தில் இந்த வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் அவர்களுக்கு இந்த லாஸ்ட் 5 வருடத்தில் சில முறை வலிப்பு வந்திருக்கு, அண்ட் மருந்துகள் எடுத்தும் வலிப்பு வந்திருக்கு, இல்லை மருந்துகளை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு வலிப்பு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில், அவங்க கண்டிப்பாக மெடிசன்ஸை இந்த கர்ப்ப காலத்தில் தொடர வேண்டியது அவசியம். அதாவது இந்த வலிப்பு நோய்க்காக அவங்க எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸை தொடர வேண்டியது அவசியம். அதை தொடர்ந்து கொஞ்சம் அவங்களோட மானிட்டரிங், அவங்கள அடுத்தடுத்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அவங்களுடைய டாக்டர் வந்து அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியதும் அவசியம். அப்போ தான் ஒரு வலிப்பு வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த பெண்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அதாவது டாக்டர் இப்போ எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, நான் ப்ரெக்னென்ட்டே ஆகக்கூடாதா, லைக் ப்ரெக்னென்ட் ஆனால் பிரச்சனையா, ப்ரெக்னென்ட் ஆகாமல் தவிர்க்கணுமான்னு. ஸோ யூஷுவலாக கம்மியான ஒரு டோஸாக மெடிசன் தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்க, அண்ட் வலிப்பு உங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது மெடிசன்ஸில் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கர்ப்பமாகறதுல எந்த பிரச்சனையும் வராது, அதை நல்லா ப்ரெக்னென்சிலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எதனால் இந்த ஃபிட்ஸ் இல்லை இந்த வலிப்பு நோய் ஏற்படுதுன்னா, இதற்கு பல காரணங்கள் இருக்குது. அண்ட் இந்த காரணங்களில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது கர்ப்பிணி பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் அவங்க போக வேண்டியது அவசியம். அதாவது கர்ப்பமாகறதுக்கு முன்பதாகவே ஒரு டாக்டரை அணுகி பல அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ், அவங்களோட லாஸ்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ், அவங்களோட லாஸ்ட் இகேஜி ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அவங்க டாக்டரை அணுகி அதெல்லாம் காமிச்சு அவங்க என்ன மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பற்றியும் கரெக்டான டிஸ்கஷனில் ஈடுபட வேண்டியது அவசியம். ஏன்னா சில மருந்துகள் அண்ட் இந்த வலிப்புக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் வந்து
அதற்கு டெரட்டோஜெனசிட்டி இருக்குது. டெரட்டோஜெனசிட்டினா கர்ப்பமானால் அந்த குழந்தைக்கு சில டிஃபெக்ட்ஸ், அதனுடைய உடல் உறுப்புகளில் சில மாற்றங்களோ சில ஊனமோ ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்காங்கன்றதை பார்த்து அதை வந்து சீரமைக்க வேணும். அதை வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சேஃபான மெடிசன்ஸாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அண்ட் அந்த ப்ரெக்னென்சியை ஒரு ப்ரீ பிளான்டாக எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அவசியம். ப்ரீ பிளான்டாக அப்படின்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன மாதிரியான சப்ளிமெண்டேஷன், என்ன மாதிரியான சத்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதற்காக சத்து மாத்திரைகள் முக்கியம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த வலிப்பு நோய் ஏற்படுறவர்களுக்கு நரம்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அதற்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலையும், கர்ப்ப காலத்தில் முதல் பிரச்சனை வந்து கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடியது அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் முதல்ல வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு தண்டு வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது தான் முதல் கட்டமாக நம்ம பார்க்குற சில காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த நரம்பு தண்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபாலிக் ஆசிட் அப்படின்ற இந்த ஒரு சத்து தான். ஸோ இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படின்றது யூஸ்வலாக இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சத்து ஆக இருந்தாலும், யூஸ்வலாகவே பெண்களுக்கு அதனுடைய லெவல்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். விட்டமின் B6 B12 அதனுடைய காம்பினேஷன் சொல்லுவோம், அது கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த மருந்துகள் ப்ளஸ் வலிப்பு நோய், வலிப்புக்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ப்ளஸ் வலிப்பு நோய் அவர்களுக்கு இருக்குன்னா அதனாலையும் இந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு, அந்த பெண்கள் கர்ப்பமாகும் பொழுது குழந்தைகளுக்கும் அந்த நரம்பு தண்டில் சில பிரச்சனைகள், அதாவது நரம்பு தண்டு சரியாக வளராமல் போகிறதுக்கோ இல்லை அந்த நரம்பு தண்டில் சில ஓட்டைகள் வந்து அது ஓப்பன் நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஆகவோ இல்லை க்ளோஸ் நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஆகவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தவிர்க்கும் விதமாக 6 மாத காலம் முன்பதாகவே இந்த ஃபாலிக் ஆசிட் 5 mg எவ்ரிடே எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது சத்து மாத்திரை வந்து விட்டமின் டி. ஸோ இந்த பெண்களுக்கு இதே மாதிரி வலிப்பு நோய் அல்லது இந்த மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆய்வுகளில் சொல்லப்படுற விஷயம் வந்து, பெண்களுக்கு நார்மலாகவே அதுவும் இந்தியன் விமென்க்கு வந்து விட்டமின் டி நிறைய டிஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் வந்து வெயிலில் வேலை பார்த்தாலும் இல்லை வெயிலோட சன் ரேஸ் நிறையா கதிர்கள் நம்ம மேலே பட்டாலும் நமக்கு இருக்கிற அந்த மெலனின் அப்படின்ற அந்த பிக்மெண்டேஷன்னால் அப்சார்ப்ஷன் பிளாக் ஆகுது. அதனால விட்டமின் டி வந்து பெண்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப விட்டமின் டியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் விட்டமின் டியும் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை எடுத்துக்கொள்றதை தவிர அவர்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொண்டிருக்க இந்த வலிப்பு நோய்க்கான மருந்து மாத்திரைகளையும் சீரமைச்சு, எது ப்ரெக்னென்சியில் சேஃபோ, எது வந்து குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதோ அந்த மாதிரியான வலிப்பு மாத்திரைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை அவர்களுடைய கைனகாலஜிஸ்டும் ப்ளஸ் அவங்க நரம்புக்கு பார்க்குற அந்த நரம்பியல் நிபுணரும் சேர்ந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும். ஸோ இதை பண்ண பிறகுதான் அவங்க ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ அதற்கப்புறம் பிளான் பண்ணும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள ஒன்று கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணும். இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வலிப்பு நோய் வந்திருக்கு, இப்போ அதுக்கான மருந்துகள் அதிகமான டோஸில் எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவர்கள் யூஸ்வலாக மற்ற பெண்களை காட்டிலும் அவர்களுக்கு கொஞ்சம் நெருங்கிய அடுத்தடுத்த ஸ்கேன்ஸ், அடுத்தடுத்த செக்கப் வர வேண்டியது அவசியம். எல்லாருக்கும் 4 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு செக்கப் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோன்னா, இந்த பெண்கள் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு ஒரு முறை குறுகிய காலகட்டத்திலே வந்து அவங்க செக்கப் வர வேண்டியது அவசியம். ஸோ முதல்ல இவங்களோட ஃபாலிக் ஆசிட் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை கரெக்டாக அந்த சப்ளிமெண்டேஷன் கொடுத்து மானிட்டர் பண்ணணும். அடுத்து அவர்கள் பண்ணுற ஸ்கேன்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கண்டிப்பாக என்டி ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு பார்க்குற ஸ்கேன், அது 12 வாரங்களில் பார்ப்பாங்க. அந்த ஸ்கேனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான ஒரு ஸ்கேன் சென்டரில் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அன்ன நரம்பு தண்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, வளர்ச்சியில் எதுவும் பாதிப்பு இருக்கா, குழந்தைக்கான அந்த நேசல் போன் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா, அந்த திக்னஸ் கரெக்டான அளவு இருக்கா, அந்த நரம்பு தண்டோட திக்னஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது பார்க்குறதன் மூலமாக அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கும் வந்து நரம்புகள் நார்மலாக இருக்கா, மற்ற உறுப்புகள் அதாவது ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், மற்ற லாங் போன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா, அதனுடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்றதையும்
தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த என்டி ஸ்கேன் மிக முக்கியமான ஸ்கேன். இந்த ஸ்கேனுக்கு பிறகு வந்து அந்த பெண்களுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது அனாமலி ஸ்கேன். 7 மாதங்கள் அதாவது 22 வாரங்களில் பார்க்க வேண்டிய ஸ்கேன். அந்த ஸ்கேன் வந்து எந்த அளவுக்கு நார்மலாக இருக்குது, ஸோ எல்லா உறுப்புகளும் கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்கா, அதனுடைய நுணுக்கங்கள், அப்போ ஹார்ட்னால் இத்தனை வால்வுகள் இருக்கணும், இத்தனை சேம்பர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி கிட்னீஸில் இந்த மாதிரி எல்லாமே வளர்ந்த உறுப்புகள் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது அந்த அனாமலி ஸ்கேனில் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த 2 ஸ்கேன்ஸும் முக்கியமாக மிஸ் பண்ணாமல் இந்த பெண்களுக்கும் பார்க்கணும். அண்ட் செகண்ட் ட்ரைமிஸ்டர், அதாவது 12 வாரங்கள்லேருந்து 28 வாரங்கள் வரைக்கும் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் க்ளோஸான மானிட்டரிங் அண்ட் செக்அப், அவங்களுடைய பிபி நார்மலாக இருக்கா, ரத்த அழுத்தத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, குழந்தை வளர்ச்சியில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதா, அண்ட் நஞ்சோட செயல்பாடு நார்மலாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கிளியராக ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இது பார்க்கும்பொழுது ஆனால் அவங்க சத்து மாத்திரைகள் கரெக்டாக எடுத்துக்கொண்டிருக்காங்கன்ற பட்சத்தில் பெரிதாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதற்கு அடுத்து அவர்கள் செய்ய வேண்டியது டெலிவரி இருக்க காலகட்டத்தில். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, இப்போ டெலிவரி வந்து இந்த வலிப்பு நோய் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணணுமா, இல்லை நார்மல் டெலிவரி பண்ணலாமா, அதில் எதுவும் பிரச்சனைகள் வருமானு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது, இப்போது கர்ப்பப்பை சுருங்கி விரியறது ஒரு கர்ப்ப காலத்தில், அதாவது லேபர் டைமில், பிரசவ காலத்தில், அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இந்த வலிப்பு நோயை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் டாக்டர், சிசேரியன் பண்ணலாமா? கண்டிப்பாக ஒருவேளை அந்த பெண்களுக்கு அந்த இது வரைக்கும் அந்த பிரசவ காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு முறை கூட வலிப்பு வந்ததில்லை, அண்ட் மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கொண்டிருக்கனால எல்லாமே ஒரு சுமூகமாக போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெயின் ரிலீஃப் கொடுத்து, அதாவது வலி ரொம்ப அதிகமாக அவங்க உணராமல் அந்த வலிக்கான கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து அவர்களுக்கு நார்மல் டெலிவரியை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் வலியோடைய கூடிய அதிகப்படியான வலியோடு கூடிய பிரசவம் ஏற்பட்டால் சில நேரங்களில் அந்த வலிப்பு நோய் ஏற்படுறதுக்காக வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குறது எப்பிடியூரல்னு சொல்லுவோம். முதுகில் ஒரு ஊசி போட்டு எப்பிடியூரல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது பெண்கள் நார்மல் டெலிவரி மாதிரியே அது ப்ரோக்ரெஸ் ஆகும். ஆனால் அவர்களால் வலியை உணர முடியாது. கடைசியில் அவங்க புஷ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த மருந்தை கம்மி பண்ணி பின்னாடி முதுகில் கொடுக்குற அந்த மருந்தை கம்மி பண்ணும்பொழுது அவர்களால் ஈஸியாக நார்மல் டெலிவரியிலே ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி அந்த எப்பிடியூரல் அனஸ்தீஷியா அல்லது என்டனாக்ன்னு சொல்லுவோம், ஒரு கேஸ் மூலியமாக அவர்களுக்கு அதை அடிக்கடி கொடுக்கும்பொழுது அந்த லேபர் அந்த பிரசவ வலியை அவர்களால் உணர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது வலி இல்லாமல் டெலிவரி செய்யும் பொழுது இந்த வலிப்பு நோய் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோலில் இருக்க வலிப்பு நோய் அப்படின்னா அவர்களுக்கு நார்மல் டெலிவரியை அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் வலி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சிந்தித்து அதற்கான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ இது தவிர வந்து கேட்குறது என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி வலிப்பு நோய் இருக்குன்னா அந்த பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம், குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தா பெண்களுக்கு வந்து வலிப்பு நோயே ஏற்படலாம். அதனால் அவங்க நரம்பில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது பிரெயினில் ஏதாவது ரொம்ப சிவியராக அவங்களுக்கு வலிப்பு அடிக்கடி வந்துட்டே இருந்ததுன்னா அதனால் அவங்களுக்கு உள்ள பிரெயினில் டேமேஜோ இல்லை ப்ளீடிங்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அல்ல அப்படின்னா அவங்களுக்கு பிபியில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்கு வந்து வளர்ச்சியிலேயோ இல்லை குழந்தையோட இந்த நரம்பு தண்டிலேயோ சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டெவலப்மெண்ட்டில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிறதுல, அல்லது அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியில்லாமல் இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ கர்ப்ப காலத்திலே அந்த குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாரத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து ஸ்டில் பர்த், அதாவது குழந்தை உள்ளே இருந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதனுடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல கண்ட்ரோல்டாக கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்து அந்த வலிப்பு நோயை கண்ட்ரோலை வைத்து அவர்களுக்கு வலிப்பு எபிசோட்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிஸ்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால இதை பற்றி தெரிந்து கொள்ளணும். ஸோ இது இதை தாண்டி பெண்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் டைமும் வந்து ரொம்ப முக்கியமானதாக, இம்மீடியட் போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி இல்லது சிசேரியன் எது பண்ணாலும் அடுத்து இருக்கிற அந்த ஒரு 3-4 வாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரங்கள். அந்த நிலையிலையும் கண்டிப்பாக வலிப்பு நோய்க்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகளுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம், கரெக்டாக டாக்டரின் ஆலோசனைப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம்.
சில மருந்துகள் மட்டும்தான் பிரஸ்ட் மில்கில் செக்ரீட் ஆகும். அதனால் குழந்தைக்கு ஒரு சோர்வோ இல்லை ஒரு ஸ்லீப்பினஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல சேஃபான ஆப்ஷன்ஸும் இருக்குது மெடிசன்ஸ். ஆனால் மெடிசன்ஸை அப்பவும் கண்டினியூ பண்ண வேண்டியது அவசியம், இல்லைனா அந்த நேரங்களிலும் வலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆலோசனை பெற்று பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதற்கான தீர்வுகள், அதாவது இன்னும் சில கேள்விகள் இருக்குது இல்லை அவர்கள் சில பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் அணுகி முன்பதாகவே, கர்ப்ப காலத்திற்கு முன்பதாகவே ஒரு ஆலோசனை பெற்று, ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் பெற்று கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து கன்சீவ் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.